மார்ச் 22ஆம் தேதி தமிழகத்தில் அரசு பேருந்துகள் இயங்காது என தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அத்தியாவசிய பணிகள் தவிர அரசு பேருந்துகள் இயங்காது என அறிவித்திருக்கிறார். மற்ற பணிகளுக்காக அரசு பேருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு தேதி நிர்ணயித்திருந்தால் அதனை தள்ளி வைக்குமாறு முதலமைச்சர் கூறியிருக்கிறார். பதற்றத்துடன் பொருட்கள் வாங்குவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். வயதுக்கு மேற்பட்டோர் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார். பொது சேவையில் இருப்போருக்கு மார்ச் 22 மாலை 5 மணிக்கு கைத்தட்டி வரவேற்பு அளிக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். பொது சேவையில் இருப்போருக்கு மார்ச் 22 மாலை 5 மணிக்கு கைத்தட்டி வரவேற்பு தெரிவிக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அண்டை மாநிலங்களை இணைக்கும் சாலைகள் வரும் 31ஆம் தேதி வரை மூடப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களை தவிர இதர வாகனங்களுக்கு தடை என தற்போது முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். கொரோனா அச்சுறுத்தலை அடுத்து நேற்று பிரதமர் மோடி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ், முதல்வரின் அந்த விரிவான அறிவிப்பு குறித்து தகவலை பதிவு செய்ய. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை தன்னுடைய அறிவிப்புகளாக வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச மாநில எல்லைகளை இணைக்கும் சாலைகள் வாகன போக்குவரத்து தவிர இதர போக்குவரத்திற்காக நாளை முதல் 31ஆம் தேதி வரை மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அத்தியாவசிய பொருட்களான பால், பெட்ரோல், டீசல், காய்கறிகள், மருந்துகள், ஆம்புலன்ஸ், கேஸ் சிலிண்டர்கள் ஏற்றி வரும் வாகனங்கள், மற்றபடி சரக்கு வாகனங்கள் தவிர்க்க இயலாத காரணங்களுக்காக, இறப்பு போன்ற காரணங்களுக்காக பயணிக்கும் இலகு ரக வாகனங்கள் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களுமே மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறார். இந்த நடவடிக்கைக்கு தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக சற்று இடைவெளி நேரமிட்டு மற்றொரு அறிக்கையும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து வந்திருக்கிறது. அதில் பாரத பிரதமர் அவர்கள் வரக்கூடிய 22ஆம் தேதி சுய ஊரடங்குக்காக அனைத்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என நேற்றைய தினம் நாட்டு மக்கள் உரையாற்றிய போது தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அனைத்து மாநில முதலமைச்சர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 9 அம்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார். மிகவும் அத்தியாவசிய பணிகளை தவிர மற்ற பணிகளுக்காக வீட்டை விட்டு வெளியே செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் விடுத்திருக்கிறார். அதே போல வரக்கூடிய 22ஆம் தேதி
காலை 7 மணி முதல் 9 மணி வரை பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து ஊரடங்கு உத்தரவை பின்பற்ற வேண்டும் எனவும், கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் மற்றும் பிற துறை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு மணியோசை மூலமும் கைத்தட்டியும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்கிறார். அதே போல பதற்றத்துடன் பொருட்கள் வாங்குவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும், 22ஆம் தேதி காலை 7 மணி முதல் 9 மணி வரை போக்குவரத்து கழகங்களில் இயங்கக்கூடிய பேருந்துகள் எதுவும் இயங்காது எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில்களும் அன்றைய தினம் இயங்காது என்பதையும், அன்று மாலை 5 மணிக்கு பிரதமர் தெரிவித்துள்ளபடி தன்னலம் கருதாமல் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றும் அனைவருக்கும் தமிழக மக்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அனைத்து அரசு மற்றும் தனியார் நூலகங்கள் நாளைய தினம் முதல் 31ஆம் தேதி வரை மூடப்படும் எனவும், பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க பொதுமக்கள் அனைவரும் தமிழக அரசு எடுத்து வரக்கூடிய கொரோனா வைரஸ் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பை அளித்து கொரோனா வைரஸ் நோயை வெற்றிகரமாக ஒழிக்க வேண்டும் என அன்போடு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கொரோனா அச்சுறுத்தலை அடுத்து நாடு முழுவதும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.